தனி மனித சுதந்திரம் நான் சொன்ன தனி மனித சுதந்திரம் நான் எங்க வேணாலும் ஃபோன் பண்ண முடியாதுல முடியாதுண்ணே. ஆனா இந்தியா அப்படி கிடையாது, தமிழ்நாடு அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கோடியில் மாட்டுக்காக போடலாம். மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்கு, தோண்ட தோண்ட கிடைக்கும்னு. நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தோண்டுங்க, சங்க காலத்துக்கு முன்னால் வச்ச சாம்பாரே கிடைக்கும். நம்ம ஊரில் மூணு வேளையும் சுட சுட சாப்பிட்டோங்க, இல்லை இங்கே சுட வச்சு சாப்பிட்றீங்க. அம்மா அப்பா ஃபஸ்ட்டு வருத்தம் 6 மாதம், எங்கள் அம்மா அப்பா அடுத்தது வருத்தம் 6 மாதம். எந்த ஆமாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றதில்லை இங்கே. ஒரு நல்ல தலைப்பு, வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி போகிறதா திட்டமிட்டு போகிறதா. வாழ்க்கையே திட்டமிட முடியாதுங்க, வெளிநாடு உள்நாடு வேற, வாழ்க்கையே திட்டமிட முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் திட்டமிட்டுட்டான் வாழ்க்கையனா கடவுள் எதுக்கு சார், இல்லையா? நான் பிறக்கும் போதேலாம் சொல்றாங்க, வாங்க மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் எங்க வீட்டில் பிறந்துக்கிறாருன்னு. பிறக்கும் போது எல்லா குழந்தை தான். வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையிலேயே திசை மாறு சார். வருஷத்துக்கு 1 மாதம் நாங்கள் தவறாமல் அமெரிக்காவுக்கு வரோம், இது 4வது வருஷம். எனக்கே ஐடியா வருது, இங்கே ஏதாவது வீடு வாங்கிடலாமான்னு. அதுக்கப்புறம் விலை கேட்டேன், வாங்குற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தான் நடுவர்கிட்ட சொன்னேன், வீடு வாங்க முடியாதுன்னா பேசாமல் அமெரிக்காவில் ஒரு ஆசிரமம் தொடங்கிடுவோன்னு. நீங்கள் 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 வழக்கம் போல் அருள்வத சொல்லுங்க, மீதி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, அண்ணியை கூட கூட்டின்னு வர்றதா, இல்லை இந்தியா பிரான்ச்சு கேட்டால் போட்டுட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துடலாம். உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை இந்தியாவிலிருந்து இங்கே வந்த பிறகு மாறி இருக்கிறதா, திசை மாறி இருக்கிறதா இல்லையா? சாதாரணமாக ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சார். லெஃப்டில் ஓட்டின்னு வந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இங்கே அது முடியாது சார். ரெண்டு பேர் இங்கே பார்த்துக்கிட்டாலே, எங்கள் ஊரில் ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டா நம்ம ஊரில் வந்து என்ன வேணாலும் பேசலாம் சார். இங்கே பார்த்தாலே ஒன்றும் புரியல. என்ன வேகமாக வந்துட்டியா, டிக்கெட் கொடுத்தாங்களா? என்ன டிக்கெட்டு என்ன, நான் ஏதோ டிக்கெட்டு கொடுக்குறாங்கண்ணே. நாங்களாம் டிராஃபிக் போலீஸுக்கே டிக்கெட் கொடுத்துட்டு வருவோம். இங்கே ஒரே நேரத்தில் எப்போவுமேங்க ஒரு விசா பயத்துடைய வாழ்வது இருக்குல்ல, அந்த பயத்தில் இருக்கிற வாழ்க்கை திசை மாறி போனதா இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். டியூ லைஃப் அண்ட் கிரெடிட் ஹிஸ்ட்ரி, இதை பற்றி நிறைய பேர் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். வெளிநாட்டு வருவதே திசை மாறுவது தான் சார். எல்லாருமே அமெரிக்கா போகணும்னு நினச்சி வந்தீங்க, இல்லை நல்ல சம்பளத்தில் வெளிநாட்டில், எந்த இதை உங்களே இங்கிலாண்டில் கூப்பிட்டா போயிடுவோம், ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டாலும் போயிடுவோம். அதனால் வெளிநாட்டு வாழ்க்கை என்பது திட்டமிடுவதே இல்லை, எங்கே நல்ல நமக்கு வேலை கிடைக்குதோ அங்கே வரும். வந்த இடத்துல அந்த நாட்டுக்குரிய நாகரீகமும் பண்பாடும் நம்மை ஒட்டி கொள்கிறது, நம்முடைய வாழ்க்கை திசை மாறுகிறது. அதான உண்மை. எத்தனை பேர் கவலைப்படுறோன்னு எனக்கு தெரியாதா சார். உள்ளூர்லங்க ஒரு வேலை பார்த்துட்டு பொண்ணு பார்க்குறது 4-6 மாதமாக பொண்ணு பார்க்குறோம். ஒரு 10-15 பொண்ணு பார்த்த பிறகு கல்யாணம் பண்ணியும் சரி வரல. என் ஃப்ரெண்டு இங்கேருந்து அமெரிக்காவில் இருந்தான், 15 நாள் லீவ் எடுத்துன்னு வந்தான், கல்யாணம் பார்த்தான், கல்யாணம் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதோட மோசம் இன்னொரு ஃப்ரெண்டு நெட்டிலேயே பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டான் கல்யாணத்துக்கு. வந்த பிறகு பொண்ணு நேரா பார்த்தானே, டேய் கம்ப்யூட்டர்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறானுங்கடா. ஒரு குழந்தை பிறக்குது, அங்க குழந்தை பிறக்கிறது வாழ்க்கை வேற, இங்க அப்படி இல்லை பாருங்க. இப்ப எப்ப நம்ம அம்மா அப்பாவை கூப்பிடுறோம், குழந்தை பிறந்தா அது கூட எப்படி, உங்க அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் வருத்தம் 6 மாதம், எங்க அம்மா அப்பா அடுத்தது வருத்தம் 6 மாதம். எந்த ஆமாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வர்றதில்லை இங்க. ஏன்னா அவங்க வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நேரம் அங்கே டென்ட் கொட்டை பார்ப்பாங்க பாவம், எவ்வளோ நேரம் அது எங்கள் ஊர் கேபிள்லேயே போடுறான், அதனால் வரமாட்டாங்க சரியா. இப்போ என்ன ஆகிடுது, குழந்தை வளர்ந்த பிறகு வீடியோலேயே காமிக்கிறோம். இது யார் தாத்தா சொல்லு, அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவானா, பையன் சொல்கிறான் வீடியோ தாத்தான்றான். ஏன்னா அவன் வீடியோவில் தான் தாத்தாவை பார்க்குறான். அது வர பரவாயில்லைங்க, குழந்தை வளர்க்குறதுலேயே நமக்கு குழப்பம் இருக்குது பார்த்தீங்களா. நம்முடைய குழந்தையை இந்திய குழந்தையாக தமிழக குழந்தையாக வளர்ப்பதா அல்லது அமெரிக்க குழந்தையாக வளர்க்கதா, இது எப்படி வளர்க்கலான்னு யோசிச்சா அதுவே வளர்ந்துடுது. மெட்ராஸில் ஒரு அமெரிக்காவிலேருந்து வந்த தம்பதிகளோட குழந்தை ஒன்று நான் பார்த்தேங்க மெட்ராஸில், பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையார்கிட்ட போயிட்டு உண்டி இருந்ததில்ல, உண்டியில் காசு போட்டுடுச்சு, காசு போட்டுட்டு உண்டியை தட்டுது. அது அமெரிக்கா வாழ் இந்திய குழந்தை,
நம்ம எதுவும் சொல்லி தரல பாவம் தட்டுது. நானா என்ன என்னம்மா தட்டுற அப்படின்னா நத்திங் இஸ் கம்மிங் அங்கிள் அப்படின்ச்சு. அது என்ன நினச்சிக்கிச்சு, இங்கே எல்லாமே மெஷினுங்க, காசு போட்டால் ஏதாவது ஒன்று வரும். அது அதுக்கு என்ன ஆயிடுச்சு, உண்டி வாயை பார்த்தோன்னா போட்டுடுச்சு, போட்டுட்டு ஏதாவது வரும்னு நினைக்குது. பிள்ளையார் என்ன கொடுப்பாரு, ஒன்றும் கிடையாது, அதுக்கு தெரியாது அந்த உண்டி காசெல்லாம் அரங்காவில் தூக்கிட்டு போயிடுவாருன்னு. நம்ம நாடு பற்றி அதுக்கு தெரியல, எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கல. சார் இதெல்லாம் விடுங்க, குழந்தை வளர்க்குறதுல என்னோடய ஃப்ரெண்டு என் கூட நான் படிக்கும்பொழுதே அவன் படித்து அமெரிக்கா வந்து செட்டில் ஆகி ஒரு 35 வருஷம் இங்கே தான் இருக்கான். திடீர்னு ஃபோன் பண்ணி என் பொண்ணுக்கு கல்யாணம் தானா சந்தோஷம் நான் தப்பாக நினைக்காதுங்க. என் ஃப்ரெண்டு அதனால் ரொம்ப உரிமையில் கேட்டேன், டேய் பையன் மாப்பிள்ளை நம்ம ஜாதி தானேண்ணா, அடா நீ வேற சுமர்றானா, ஏண்டா லவ் மேரேஜா அப்படின்னா. அவன் சொன்னான், நான் வேணுனது பொழிச்சிச்சுடா, என் பொண்ணு ஒரு பொண்ணு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குது, இங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது, நாங்கள் ஜாதி பார்க்கறத விட்டுட்டோம். அப்புறம் தமிழில் எந்தாவது தமிழ் பேசுகிற குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வடக்கத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, குஜராத் கிஜராத் எதுவாக இருந்தாலும் இந்தியாவில் போனால் பரவாயில்லன்னு நினச்சோம், அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வெளிநாடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ எந்த நிலைக்கு வந்திருக்கிறோம், எம்மா நம்ம பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணினா போதுன்ற லெவலில் வந்திருக்கிறோம். நான் அந்த என் பிரார்த்தனை நிறைவேறிச்சின்னா முடிஞ்சிச்சு சார். சாப்பாடே நம்ம மாத்திட்டோமாங்க, என்ன வாழ்க்கை வந்து திட்டமிட்டு போகுது இந்த அம்மா சொல்லுது. வந்து நம்ம ஊரில் 3 வேளையும் சுட சுட சாப்பிட்டோங்க, இல்லை இங்கே சுட வச்சு சாப்பிட்றீங்க. ஆயிரம் சொல்லுங்க, ஆயிரம் சொல்லுங்க, அங்கெல்லாம் அப்படி கிடையாது. சரியா, காலையில் பண்ணது மத்தியானம் வந்தால் திட்டுவோம், இன்னும் காலையில் தான் அதே சட்னி மத்தியானம் அதே சட்னி. நான் இங்கே அப்படி கிடையாது, ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க, தப்பு இல்லை. நான் சொல்கிறது இந்த வாழ்க்கை தவறல்ல, நீங்கள் வாழ்வது தான் சரி, ஆனால் கேட்ட கேள்வி திசை மாறி போயிடுச்சா இல்லையா, புரியுதா? அதுதான் வாழ்க்கை, தப்பு இல்லை. இங்கே இப்படி தான் இருக்கணும், அண்ணனே இங்கே கிரீன் கார்டு வாங்கினாலும் அதுதான் வேறு வழி கிடையாது. எனக்கு கம்பராமாயணம் தெரியும், அது எனக்கு தெரியும், பாத்திரம் விளக்கு வெள்ள வர முடியாது இல்லைங்க, அப்படிதாங்க. அங்கே அப்படி இல்லைங்க, ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே டிகாஷன் சூடாக காஃபி ஒய்ஃபு கொடுத்தா ஊதி குடிக்கிறோம், நைட்டு சாப்பாடு பரிமாறா சாப்பிட்றோம், இது செச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க. அந்த வாழ்க்கை இங்கே போயிடுச்சு. நம்ம ஆஃபீஸ்லேருந்து வரோம், ரெண்டு பேரும் வேலை செய்கிறோம், ஒய்ஃபு வந்திருக்க மாட்டாங்க. டின்னர் ஃப்ரிட்ஜை தர, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3வது பாக்ஸு அவன் தரகிறான், அது உள்ள எஸ்ஏடின்னுக்குது. என்ன சாம்பாருக்கு எஸ்ஏடி போட்டிருக்கேன்னா, ஓ அது சாட்டர்டேக்கு வச்சுதியா, அதுக்கு முன்னால ஏன்னு ஒன்று இருக்கும் பாருண்ணா. ஆமாம், எஸ்ஏடிக்கு முன்னால ஏ, அது அடுத்த சாட்டர்டேன்னு அர்த்தம். ஓரவை சார் இங்கேயே அப்படிதாங்க, இல்லைங்க இங்கேயே அப்படிதாங்க. ஒரு வீட்டில் எனக்கு உட்கார வச்சுட்டு திடீர்னு கொழுக்கட்டை பிடிக்குமா, நாங்கள் பிடிக்க ஒண்ணு ரெண்டு கொழுக்கட்டை எனக்கு வச்சாங்க, அண்ணனுக்கு வைக்கல, எனக்கு மட்டும் தான் வச்சாங்க. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு கொழுக்கட்டை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும்னு, உங்களுக்கு இல்லைங்க பிள்ளையாருக்கு பிடிக்கணும் விநாயகர் சதுர்த்திக்கு பண்ணது, உள்ள இப்போதான் கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தேன் நாங்கள். நீங்கள் என்னங்க மதுரையில் வந்து ஏதோ தமிழருடைய இது சுவடுகளாக இருக்கு, தோண்ட தோண்ட கிடைக்கும்னு, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் தோண்டுங்க, சங்க காலத்துக்கு முன்னால் வச்ச சாம்பாரே கிடைக்கும். எங்க நம்ம ஊரில் இருக்கும்போது எப்படிங்க, ஒரு விருந்தாளி வரான் வச்சுங்களேன், அவனை பார்த்த உடனே நம்ம தெளிவாயிடுவோம், என்ன இவன் நம்மளுக்கு ரொம்ப சொந்தக்காரன், ஒரு 2 கறி பண்ணுவோம், இவன் நமக்கு வேண்டாத சொந்தக்காரன், 1 கறி அப்பெல்லாம் போதும், எதுவாக இருந்தாலும் அப்போ பண்ணிவிடுவோம். இங்கே அப்படி கிடையாது, வாழ்க்கை மாறுது. ஒரு திடீர்னு 4 பேர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எல்லாமே நம்மளால் செய்ய முடியாது, செஞ்சு இவன் பாத்திரம் தொலைக்கிறது, ஹஸ்பண்ட் அவ்வளோ பாத்திரத்துக்கு ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டார். அப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இங்கே உடனே ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கெல்லாம் ஃபோன் அடிக்கிறோம், என்ன 4 பேர் சாப்பிட வராங்க, நீ என்ன எடுத்துன்னு வர, நீ என்ன எடுத்துன்னு நீ, நான் இல்லைங்க நான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறேன், எங்க 3 பேரை தான் கூப்பிட்டாங்க போல, 30 பேர் இருக்கிறான், நீங்கள் தான் யாருங்கண்ண, நாங்களாம் எத்தில் வந்தவங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு போவோம்ல. நான் சொன்னேன், என்னங்க சாப்பிட கூப்பிட்டுட்டு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டீங்க, அவங்கவுங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு நம்ப மாட்டீங்க. அதுலேயும் ஒரு அம்மா எவ்வளோ உஷார் பாருங்க, கார்லேருந்து இறங்குது, அது என்ன எடுத்துன்னு வருதுன்னு பார்த்தா ஊர்கா பாட்டிலோடு வருது.
இவங்க ஆத்துல ஊருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால என்னோட ஷேர் இதுதான். உஷாரு சாப்பிட்டு போயிட்டாங்க உத்தமா. எதுவாக இருந்தாலும் சரி சார், நீங்க அமெரிக்காவில் இருக்கிறோம், தனி மனித சுதந்திரம் எனக்கு இன்னமும் அப்படி தெரியலீங்க. தனி மனித சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேற அர்த்தம், இங்கே வேற அர்த்தம். அன்னைக்கு குரு சியேட்டலில் இருக்கும்போது என்ன பண்ணேன், குரு சார் வீட்டு முன்னால் சிக்னல் எனக்கு கிடைக்கல, பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போகல, காம்பவுண்டு நின்று ஆன்னு பேசினுக்கிறேன். இந்தியாவுக்கு குரு சார் அலறி வந்தார் வெளியில், சார் சார் இங்கே வாங்க, எது பேசுறதா தான் நம்ம வீட்டிலே பேசுங்கன்னு. எனக்கு என்னன்னா, நான் பேச போகிறது அவரை பற்றி தான், ஒய்ஃபு கிட்ட. இவர் எதிர்க்கே அப்படி ஏன் சார், இல்லைங்க அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசினா அவர் வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு. முஞ்சிச்சுக்காதோ ஐயோ, ஏன்னா இங்கே தனி மனித சுதந்திரம். நான் சொன்னேன் தனி மனித சுதந்திரம், நான் எங்கே ஒன்றாலும் ஃபோன் பண்ண முடியாதுன்னா முடியாதுங்க. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது, தமிழ்நாடு அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கோடியில் மாட்டுக்காக போடலாம், ஒருத்தன ஒன்றும் சொல்ல மாட்டான். அவனே வந்து என்னை கேட்டால் கூட, என்ன உன் வீட்டு துணியை என் கொடியில் காய போகிறனா கூட ஒரே வசனம், டேய் செத்து போயிட்டா கொடியை நான் தூக்கி நான் போகிறேன். ஆக நான் திரும்பவும் சொல்கிறேன், அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை. உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படி தான் வாழணும், அதுதான் வெற்றி. ஆனால் ஒன்று, கேட்டப்பட்ட கேள்வி, வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது, வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று சொல்லி என் முதல் சுற்றை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.